அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது உங்களுக்கு யூரின் பிளேடர் வர மாதிரி இருக்கு ஆனா போறதுக்கு வாய்ப்பு இல்லை அதான் இல்லையா அதை கிழிஞ்சிடும் ஏனல் ஃபிஷர்ஸ் ஏற்படும் அது பயங்கர வழியாக இருக்கும் அதனால் வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் ஆணு பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் எது சௌகரியமாக இருக்கோ அந்த பொசிஷன் எடுத்துக்கோலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வேணும்னா இவங்க ரொம்ப ஃபோர்ஸபுளாக பண்ணாலோ இல்லை அது பண்ணுறப்ப பாதி பெண்ணு மேலே போகிறப்ப ஆண் ஆணுக்கு வெளியே வந்து ஃபோர்ஸுபிளாக பிடிச்சிட்டு உள்ளே வைக்கிறப்போ கன்ட்டிமேட்டாக உரசு தான் வேணும் அது அங்கே இருந்தாலும் இங்கேருந்து தான் வர போகுது ஆனால் பத்து நம்பர் முடித்த பிறகு நீங்கள் பாத்ரூம் போயிட்டீங்க யூரின் பாஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இன்பம்தாங்க முக்கியம் அது ஒரு பெண்ணாக இருந்தானா இல்லை பல பெண்களாக இருந்தா கொண்டு ஞானம் வச்சுக்கோங்க இந்த விபரீத விதமான செயல்பாடு ஈடுபடுறப்போ இயல்பாக பெண்ணுடைய ஜன்ன உறுப்பு மூலமாக குழந்தை வெளியே வர்றது ரெண்டாவது சிசேரியன் செக்ஷன் சர்ஜரி டெலிவரி அதாவது வயிற்றில் ஆப்ரேட் பண்ணி குழந்தை வெளியே இருப்பாங்க இந்த சிசேரியன் செக்ஷன் பண்ணால் வணக்கம் டாக்டர் வீவர்ஸ் கேட்கிற கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில்களை கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு பொதுவாவே ஒரு கருத்து இருக்கு சார் ஜிம் பண்றவங்களுக்கு இம்பார்ட்டன்சி வரும் அப்படின்னு இது எந்த அளவுக்கு உண்மை ஆண்மை குறைவு ஜிம் பண்ணால் நிஜமாகவே வருமா உண்மை கிடையாதுங்க ஜிம் ஒரு உடற்பயிற்சி பண்ணுறது தான் அது உடம்பு நல்லது தான் பண்ணும் ஆனால் ஒன்று உங்களுக்கு ஒரு ட்ரெயினர் வச்சுக்கிட்டு முதல்ல கற்றுட்டு அது பிரகாரணம் பண்ணுங்க ரெண்டாவது வெயிட் தூக்குறப்ப ஜாகிரதையாக பண்ணுங்க ஏன்னா அதை சரியாக பண்ணலன்னா உங்கள் பேக் போன் இருக்கு இல்லையா முதுவெலும்பு அது பாதிப்பு தள்ளி போயிடுச்சுன்னா உங்களுக்கு நரம்பு பாதிப்பு ஏற்படலாம் அங்கே மட்டும் கேர்ஃபுல்லாங்க மற்றபடி நீங்கள் ஜிம்மில் பயிற்சி பண்ணுறது நல்லது தான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வெஜ்னா பெருசாகிடுமா அதுக்கு ஏதாவது சர்ஜரி இருக்கா இப்போ டெலிவரி இப்படி ஆச்சு அதை பொறுத்து இருக்குது நார்மல் வஜைனல் டெலிவரி அதாவது இயல்பாக பெண்ணுடைய ஜன்ன உறுப்பு மூலமாக குழந்தை வெளியே வர்றது ரெண்டாவது சிசேரியன் செக்ஷன் சர்ஜரி டெலிவரி அதாவது வயிற்றுல ஆப்ரேட் பண்ணி குழந்தை வெளியே இருப்பாங்க இந்த சிசேரியன் செக்ஷன் பண்ணால் உங்களுக்கு வஜேனாக கண்டிப்பாக பெருசாகாது ஏன்னா குழந்தை வரலையே வஜனல் டெலிவரி அதாவது ஜன உறுப்பு வஜனா மூலமாக வரக்கூடிய டெலிவரி வந்து அங்கே டெஃபினட்டாக கொஞ்சம் பெருசாகுது வாழ்ப்பு இருக்குது ஏன்னால் அவ்வளோ பிள்ளைய தலை ஒரு நேரோ பேசேஜில் வருது இதுக்கு சர்ஜரி இருக்குது ஆனால் அது தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் வஜேனோ பிளாஸ்டின்னு சொல்லுவாங்க அது காஸ்மெட்டிக் கனகாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அவங்க போனால் அது டைட்டன் பண்ணி விடுவாங்க ஆக்சுவலாக அது நமக்கு தேவையில்லை நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டெலிவரி ஆன பிறகு கீகிள்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் அந்த எக்ஸசைஸ் பண்ணாலே அந்த மஸ் வஜினல் மதம்ஸ் இருக்கு இல்லையா அது நல்லா டோன் அப் பண்ணி பழைய நிலமையை கொண்டு வரலாம் அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதுதான் கீகல் எக்ஸசைஸ் பெல்விக் ஃபோர் மதுள் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் நீங்கள் முதல்ல பாத்ரூமில் போய் யூரின் பாஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நின்றுட்டோம் படுத்துக்கிட்டோ உட்காந்துட்டோம் உங்கள் சௌகரியம் உங்களுக்கு யூரின் பிளடர் ஃபுல்லாக இருக்குது யூரின் வர மாதிரி இருக்குது ஆனால் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அடக்கி பிடிக்கிறோம் இல்லையா அது மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த உங்கள் வஜனாவுடைய சதையை இறுக்கி பிடிங்க ஏன்னா யூரின் பாஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுற மசில்ஸோ வெளிக்கு மோஷன் போகிறப்ப யூஸ் பண்ண மசில்ஸோ எல்லாமே இந்த வஜனல் மசில்ஸ் எரினல் மசல்ஸ் அந்தப்பட்டது தான் பெல்விக் ஃபோர்னு சொல்லுவோம் ஸோ அது நீங்கள் டையட்டாக இறுக்கி பிடிக்கிறோம் மனசில் ஒரு பத்து செகண்ட் நெம்பர் பத்து நம்பர் கவுண்ட் பண்ணணும் மெதுவாக த்ரீ அந்த மாதிரி வெதுவாக அதே பத்து நம்பரை முடித்த பிறகு நீங்கள் பாத்ரூம் போயிட்டீங்க யூரின் பாஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுங்க புரிஞ்சுதா ஏன்னா முதலே பாத்ரூம் போச்சோன்னா நீங்கள் முதல்ல பாத்ரூம் போய் யூரின் பாஸ் பண்ணலான்னா இந்த ரிலாக்ஸ் பண்ணுறப்ப உங்கள் துணியெல்லாம் விதாக போயிடும் ஆகிடும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் உங்கள் வஜனல் மசில்ஸை நீங்கள் யூரின் பாஸ் பண்ண முடியாமல் இருக்க நிலமுறை இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு டைட் பண்ணுங்கள் மனசில் பத்து நம்பர் கவுண்ட் பண்ணுங்க அதுக்கு பிறகு நீங்கள் பாத்ரூமில் யூரின் பாஸ் பண்ண நினச்சிக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க இது மாதிரி காலையில் ஒரு பதினைஞ்சி தடவை ஈவினிங்கிற ஒரு பதினஞ்சு தடவை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஆறு வாரத்தில் அது வந்து ரிலாக்ஸ் டைட் ஆகிடும் உங்களுக்கு வஜனா பழைய மாதிரி வந்துடும் காலப்பட தேவையே இல்லை ட்ரிங்க் பண்ணிவிட்டு இன்டர்கோஸ் பண்ணால் ப்ரோலாங்காக பண்ணலாமா ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ட்ரிங்க் விற்றவங்க தாங்க கிடைக்கும் ஆக்சுவலாக ட்ரின்க் வந்து ஒரு ந நாடி மண்டலத்தை அடக்கி வைக்கும் இட்ஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டிப்ரஷன் அது எப்படி ப்ரொலாங் பண்ணும் உங்களுக்கு ஒரு தவறான வியூகம் மனசில் வந்துடும் அதாவது ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக நடக்கிறது ஒரு நிமிஷம் தான் மனசில் பத்து நிமிஷம் ஆன மாதிரி டைம் இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டைம் சென்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு இஜாக்குலேஷன் விந்து வெளியே வர தடுக்கணும்னா அதுக்கு டாக்டர் கிட்டே போய் செக்ஸ் தெராப்பியோ இல்லை மருந்து மாத்திரையோ சாப்பிடுங்க ஆனல் செக்ஸ் பண்ணால் ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற பைல்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வருமா ஹெமராய்டுக்கும் ஏனல் செக்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது அதாவது மூளைவாதின்னு சொல்ல முடியாது அது பைல்ஸ் ஆனால் ஒன்று சரியாக பண்ணல ரஃப்ஃபாக பண்ணிக்கலாம் ஏனல் வாசன வாயிருக்கு இல்லையா அதை கிழிஞ்சிடும் ஏனல் டேர் ஏனல் ஃபிஷர்ஸ் ஏற்படும் அது பயங்கர வழியாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஏன்னா செக்ஸை ஈடுபடாதீங்க காரணம் என்னன்னா இயல்பு இல்லை கடவுள் வந்து பெண் உறுப்பு தான் செக்ஸுக்கு ஒரு அவயமாக தயார் பண்ணிருக்காங்க தவிர ஆசன வாயியோ ஆசனத்தையோ தயார் பண்ணலிங் செக்ஷுவல் பிளஷரை இன்க்ரீஸ் பண்ணுமா உடம்பு குத்துக்கிறேன்னு நான் என்னங்க சொல்கிறது அதுக்கப்புறம் அது எப்படி உங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும் தான் இன்க்ரீஸ் ஆகும் அது ஏதாவது பயத்துக்கார பசங்க வச்சுக்குவாங்க என்ன செய்யறது நம்ம அதெல்லாம் வந்து செய்ய முடியாது இப்போ நாக்கில் போட்டுக்கிறாங்க இல்லையா ரிங் அந்த மாதிரி அது அவங்கவுங்க சௌகரியம் அதனால ஸ்பெசிஃபிக்காக ப்ளஷர் கிடைக்கன்னு நான் சொல்ல முடியாது ஆக்சுவலாக அதனால டேமேஜ் தான் நாடு போக போக அந்த மெட்டல் வந்து புல்லாகி செதையும் ஸ்கின்னு டேர் ஆகிடும் வாட்சாயனர் சொல்லியிருக்காருன்னு நீங்க உங்க வீடியோல அடிக்கடி சொல்றீங்க வாட்சாயனர் எந்த பொசிஷனை பெஸ்ட் பொசிஷன் சொல்லியிருக்காரு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நீங்க சரி நான் சொன்னது சரியா புரிஞ்சிக்கல வாஸ்தானர் எந்த ஒரு குறிப்பிட்ட பொசிஷனும் பெஸ்ட்டுன்னு சொல்லலை அவர் பல பொசிஷன் சொல்லி கொடுத்துருக்காரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் ஆணு பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் எது சௌகரியமாக இருக்கோ அந்த பொசிஷன் எடுத்துக்கோன்னு தான் சொல்லியிருக்கார் நீங்கள் வேணும்னா பப்ளிசிட்டிக்காக சொல்லலை தமிழில் வாஸ்தானர் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் காமசோத்திரங்கள் ஆனந்த வீடன் பப்ளிகேஷன்ஸ் பண் ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எழுதிய வாங்கி படிங்க அதை தெளிவாக சொல்லியிருக்கேன் எல்லாமே இந்த சேனலில் சொல்கிறப்ப வாஸ்தானை பற்றி சொல்கிறேன் அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட பொசிஷன் சொல்லலை ரெண்டு பேருக்கும் எது சௌகரியமாக இருக்குமோ எது வலி இல்லாமல் இருக்குமோ எது இன்பம் கிடைக்குமோ அந்த பொசிஷன் நீங்கள் ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்துங்க யூஸ்வலாக பசங்களுக்கு ஆனல் செக்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்குது இந்த ஆனல் செக்ஸால் பெண்களுக்கு பிளஷர் கிடைக்குமா பெண்ணுக்கு அதில் பிளஷர் கிடைக்காது கிடைச்சா ஆணுக்கு தான் கிடைக்கணும் ஆணுக்கு அல்டிமேட்டாக உரஸ் தான் வேணும் அது அங்கே இருந்தாலும் இங்கே இருந்தால் வரப்போகுது ஆனால் இது பண்ணுறப்ப ஜாகிரதையாக பண்ணணும் ரஃப்ஃபாக பண்ணிங்கன்னா பெண்ணுடைய ஆசனம் வாய் கிழிஞ்சிடும் ஏனால் டேர் ஃபிஷர் வரும் இன்ஃபெக்ஷன் வரலாம் ரெண்டாவது ஆசனத்தில் இருந்தால் மழை வெளியே போகிறது அது ஆணோடைய ஆண் ஒரு பேர் ஒட்டிக்கும் அதனால் ஆணுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது யூனிடரி பேச மூத்த வயிலில் வந்து போகிற இடத்துல இன்ஃபெக்ஷன் வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்க விமன் டாமினன்ட் பொசிஷன்ல இருக்கும் போது மேல் ஜெனிட்டல் பார்ட்ல பிராக்சர் வரும்னு சொல்றாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை இது ஆபத்தானதா உமன் ஆன் டாப் பொசிஷன் அதாவது பெண்ணு மேல இருந்து ஆண் கீழே படுத்துருக்க பொசிஷன் சொல்றாங்க பிராக்சர் நார்மலா ஆகாது ஜென்டலா பண்ணாங்கன்னா இவங்க ரொம்ப ஃபோர்ஸிபுளா பண்ணாலோ இல்லை அது பண்றப்ப பாதி அந்த பெண்ணு மேலே போறப்ப ஆண் உறுப்பு வெளியே வந்து ஃபோர்ஸபுள் பிடிச்சிதான் உள்ளே வைக்கிறப்போ அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு அங்கே எலும்பு கிடையாது அங்கே இருக்கிற கவரிங் லேயர் பேர் வந்து டியூனிக்கா ஆல்புஜீனியான்னு சொல்லுவோம் அது டேர் ஆகிடும் அதனால் ஸ்வெல்லிங் வந்து பர்மனென்ட் இம்பார்ட்டன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நடந்ததுன்னா உடனே வித்தின் ஃபோர் ஹவர்ஸ் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் நான் அதனால் நார்மலாக ஜென்டிலாக மெதுவாக பண்ணுறப்போ எந்த பிரச்சனையும் வராது ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் கூட உடல் உறவு வச்சுக்கலாமா அப்படி செய்யும் போது எதெல்லாம் தவிர்க்கணும் நீங்கள் தான் பண்ணுறீங்களே என்னென்ன பர்மிஷன் கேட்குறீங்க ரெண்டு பேரில் மூணு பேர் பத்து பேர் உங்கள் சௌகரியம் அவங்க ஒத்துக்குறாங்களா உங்களுக்கு முடியுமான்றது பொறுத்து பொறுத்துருக்கு இது என்ன கேள்விங்க இது வந்து நீங்கள் என்ன ஒலிம்பிக்ஸ்ல ஒர்க் பண்ணுறீங்க இங்கே வந்து இன்பந்தாங்க முக்கியம் அது ஒரு பெண்ணாக இருந்தானா இல்லை பல பெண்களாக இருந்தானா ஒன்று ஏன் வச்சுக்கோங்க இந்த விபரீத விதமான செயல்பாடு ஈடுபடுறப்போ நாளைக்கு தான் நீங்கள் மாட்டிக்க போகிறீங்க ஏன்னா எல்லாமே சளிச்சு போகும் பாதம் அல்வா நல்லா இருக்கும் கொஞ்சமாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் தீபாவளி கொஞ்சம் கொடுத்தானே கிலோ கிலோ சாப்பிட்டா என்ன ஆகும் டயேரியா ஆகும் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி தான் இது எதுக்கு என் பர்மிஷன் கேட்குறீங்க உங்கள் சௌகரியம் பாருங்கள் டாக்டர் நாராயண ரெட்டி கிட்ட உங்களுக்கு இருக்கிற பாலியல் சம்பந்தமான சந்தேகங்களை தீர்த்துக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட கேள்விகளை அனுப்பி வையுங்க